எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? வாழை தண்டு அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கமாண்டில் சொல் கேட்குறாங்க இந்த மாதிரி வாழைத்தண்டு எப்படி அறிகிறதுன்னு, அதனால அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம்மா. சொல்லுவோம்மா. என்ன? நிர்மல்குமார்னு அவங்க இந்த பையனுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம். அது சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும், பயப்பட வேண்டாம்ப்பா. உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க. சீக்கிரம் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். கல்யாணம் சட்டுன்னு ஆகணும். நீங்கள் திருப்பி என்கிட்ட சொல்லணும். கமாண்டில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க வாழைத்தண்டு எப்படி பாட்டி அறிவிங்க, அறிஞ்சு காமிங்கன்னு. அதுக்காக தான் இன்றைக்கி அம்மா அறிஞ்சு காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது மரத்தில் வந்து அடியில் அடித்தண்டு, அடித்தண்டை தான் எடுத்தாந்து நம்ம சமைக்கணும். இது மேலே பட்டை இருக்கு பாருங்கள். அப்படி உரித்து விட்டு இது மாதிரி உரித்து போட்டுட்டு இந்த இதை தான் அறியணும். இதை உரித்து வச்சுருக்கிறேன். நான் உரித்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் அறியிறேன் பாருங்கள். மரத்தில் உள்ள அடித்தண்டு தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். முத்தல் இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் இல்லைம்மா? ஆமாம், பிஞ்சாக இருக்கும். முனை தண்டு அறிய முடியாது, நாராக இருக்கும் பட்டை பட்டையாக. ஆமாம், அதுக்காக தான் அடித்தண்டு எடுத்துருக்கோம். வாழைத்தண்டு அவ்வளோ நல்லது உடம்புக்கு, அதனால வாழைத்தண்டு சமைக்கணும். எப்படி அறியிறாங்க பாருங்கள். அப்படி அறிஞ்சு அந்த நூலை கையில் வரலில் சுற்றணும். அந்த நூலை எடுத்து கொள்ளுங்க. கால் கல்லில் சின்ன பிஞ்சை இந்த பாருங்கள், லேசாக பீஸை பீஸாக அரிஞ்சுக்கணும். சின்னதாக எப்படி கனமாக இருக்குது பாருங்கள், லேசாக அரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அரிஞ்சு விரலில் இது பாருங்கள், நூல் விரலில் சுற்றிக்கணும். அப்படியே இப்படி இப்படியே விரலில் சுற்றிக்க வேண்டியது தான். பார்த்துக்கோங்க நல்லா. எல்லாருக்கும் தெரியும், சில பேர் தெரியாத பிள்ளைங்க போல இருக்கு. கேட்டிருந்தீங்க, சரி உங்களுக்கு அரிஞ்சு காமிச்சிடலாம். அன்னைக்கு வாழைத்தண்டு தான் சமைக்க போகிறோம். சரி அரிஞ்சு காமிச்சிடலாம் உங்களுக்குன்னு சொல்லி. இருக்குது பாருங்கள் வாழைத்தண்டு நாறு. இப்படி எடுத்துட்டோம்னா இந்த அரியத்தில் நாறு இருக்காது. அதுக்காக தான் ஒவ்வொரு பீஸ்லையும் நம்ம கையில் சுற்றிடணும். அப்பப்போ ஒவ்வொரு பீஸ்லேயும் சுற்றிக்கணும் பாருங்கள். ஒரு பீஸ் அரிஞ்சாச்சா அப்படியே விரலில் சுற்றிக்கணும். அடுத்த பீஸ் அரிஞ்சிட்டு பாருங்கள், நார் அப்படியே வரும். அப்படியே சுற்றிக்கணும், அப்படியே சுற்றிக்கணும். இப்படியே சுற்றிக்க வேண்டியது தான். ஆமாம், விரலில் சுற்றி சுற்றிக்கிட்டு இது மாதிரி அரிஞ்சு அரிஞ்சு அடுக்காக வச்சுட்டு அப்புறமா மொத்தமாக அறிய வேண்டியதான். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி அரிஞ்சிக்க வேண்டியதான். அவ்வளோ தான், வரைஞ்சிக்கணும். நைஸாக அரி அணிஞ்சிட்டு சாம்பாரில் கூட போடலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு இதுமாரி போடணும். சாம்பாரில் இது மாதிரி போடணும். இந்த பாருங்கள், இதுமாரி சாம்பாரில் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆமாம், சாம்பாரில் இந்த அரிஞ்சு ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கோமா, இதை குறுக்க கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்க வேண்டியதான். சாம்பார் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆமாம், சாம்பாரும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணிக்கணும். இந்த கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கோம் பாருங்கள். உடல் புண்ணெல்லாம் ஆற்றும். பயிர் வெந்திருக்குல்ல, அதுக்கெல்லாம் இது தேவையில்லை. வயிறு வெந்திருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். வாய் வெந்தவங்க வயிறு வெந்தவங்க சாப்பிட்லாம். அது இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு கூட்டும் தொட்டுக்க என்னம்மா செய்ய போகிறோம்? உளுந்து துவையாரம்மா. ஏற்கனவே நம்ம புளிசாதம் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு சைடிஷ் வந்து உளுந்து துவையல் செஞ்சுருந்தோம். அது எப்படிக்கா செஞ்சீங்க உளுந்து துவையல்? அதை இப்போ ஒரு நாளைக்கு அரைச்சி காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அடுத்து வச்சு ஒரு துவை அரைச்சி காட்டுறோம். துவை அரைக்க போகிறோம், பார்க்கலாம். ஆமாம், சரி. இன்றைக்கி வாழைத்தண்டு தான் பருப்பு வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம், அதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். சரி, அது கூடவே சைடிஷாக நம்ம உளுந்து துவையெல்லாம் அரைச்சோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. இன்றைக்கி நல்லாயிருக்கும். உளுந்து துவையெல்லாம் அரைக்க போகிறோம். இப்போ உளுந்து எடுத்துகிட்டு வருவாம்மா? உளுந்து எடுத்துட்டேன். மிளகா, உளுந்து, புளி எடுத்துட்டேன். சரி, நான் எடுத்துகிட்டு வரேன். அம்மா, நாலு மிளகா வச்சுருக்கேன். இந்தாலே இதை வறுத்துக்க. உளுந்து துவையலுக்கு? ஆமாம், உளுந்து துவையலுக்கு இந்த நாலு மிளகா வச்சுருக்கேன். இதை வறுத்துக்க. 5 மிளகா, புளி கொஞ்சோண்டு, புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ், புளி, புளி இந்த மாதிரி உளுந்து, உளுந்து இவ்வளவு ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் உளுந்து. அந்த அதை வறுத்து இந்த மிளகாயும் வறுத்து கொஞ்சோண்டு தேங்காய் திருக்கிட்டு. சரி, இப்போ அதை பொன்னரமாக நான் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துக்கிட்டு வந்துடு. இப்போ ஒரு மண்சட்டி போய் வச்சுருக்கேன், அதில் மிளகாயை வறுத்துக்கலாம். ஒரு 5 மிளகாய் போட்டு வறுத்துக்குவோம். சாதம் வடித்தேன், சரி அதுலேயே உளுந்தையும் வறுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க உளுந்தையும் போட்டுக்கலாம் அந்த மிளகா கூட. எண்ணெய் எல்லாம் ஊற்ற வேண்டியதில், சும்மாவே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வரும் உளுந்து, கொஞ்சம் செவந்து வரும். நல்லா செவந்த உடனே நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்து துவையல். சாம்பார், தயிர் சாதம், ரசம் சாதம், புளி சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம்.
நான் அம்மியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் அம்மியில் அரைக்க முடியலைன்னா மிக்சிலையும் அரைச்சிக்கோங்க. எப்படியோ உளுந்து துவையல் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நீங்களும் அரைச்சி சாப்பிடுங்க. மூட்டு வலிக்கு தேவையில்லை. அவ்வளவுதான் வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், செவந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், செவந்திருக்கா. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி செவந்திருக்குன்னு. இந்த பக்குவத்தில் நம்ம இறக்கிக்கிட்டோம். இப்போ இதை ஆறட்டும். ஆறினோன்னா வச்சு அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காயும் திருவிக்குவோம். உளுந்து துவையாக இருப்போமா? வாங்க பார்ப்போம். எடுமா, அதுதாம்மா நீங்கள் கொண்டா. இந்தாங்க, இது பாருங்கள், கொஞ்சோண்டு தேங்காயும் திருவி வச்சுருக்கேன். அந்த உளுந்தோடு பாருங்கள், மிளவை, உளுந்து, புளி, தேங்காய், அந்த உப்பு. உப்பு தேவையான உப்பு. ஆமாம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் அம்மியில் வச்சு அரைக்க வேண்டிய. அம்மியை வச்சு அரைக்க போகிறேன் பாருங்கள். அவ்வளவுதான். எப்போவுமே அம்மா தான் துவையல் அரைப்பாங்க. அம்மியில் துவையல் மட்டும்தான் அம்மியில் அரைப்போம். குழம்புக்கெல்லாம் தேங்காய் அரைக்கணும்னா நாங்கள் மிக்சியில் தான் அரைச்சிப்போம். நீங்கள் கேட்டிருந்தீங்க குழம்புக்கெல்லாம் ஏமா அம்மியில் அரைக்காமல் மிக்சியில் அரைக்கிறீங்கன்னு. துவையல் மட்டும்தாங்க நம்ம அம்மியில் அரைப்போம். மழை வருதுமா, நான் அரைச்சிடுறேன். நீங்கள் எந்தெந்த வாங்க. திடீர்னு மழை வந்துட்டுங்க. சரி, நம்ம அரைச்சிருவோன்னு சொல்லிட்டு அம்மா வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். அம்மா தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் பொண்ணு அரைச்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அவங்க எதுக்கு இருக்கிற சமய கொட்டாயில் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், உப்பு, தேங்காய், உளுந்து மூணையும் வச்சு அரைச்சிக்கலாம். தூக்கி கொட்டாயில் போடணும். வெளியில் கிடக்கு, தூக்கி உள்ளே போடாமே கிடக்கு. உள்ளே தூக்கி போட்டுருக்கு. அடுப்பு அங்கே அடுப்படி சீர் பண்ணிக்கிட்டு இருந்தோமா, அப்போ தூக்கி வெளியில் போட்டோம். மறுபடியும் தூக்கி உள்ளே போடாமல் அங்கனையே கிடக்கு. தம்பி வந்தவொடனே தூக்கி போட சொல்லிவிடும். அம்மா எப்படி வீடியோ எடுக்கிறாங்களோ தெரியல. வந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு சைடாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். தட்டினாரு. பெரும்பாலும் அம்மா துவையை அரைச்சிருவாங்க. இட்லிக்கோ சாதத்துக்கோ எதுக்கோ ஒரு துவையில் அரைச்சிருவாங்க. அவங்களால அரைச்சிருப்பேன். ஆமாம், அவங்களால அரைக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க நல்லா அரைப்பாங்க. அம்மியெல்லாம் நல்லா அரைப்பாங்க. நீங்கள் தான் லேட் பண்ணுறேன். அவங்களால முடியலைன்னா நான் செய்ய சொல்லுவேன். நான் அதெல்லாம் செய்யலாம் சொல்ல மாட்டேன். உப்பு உப்பெல்லாம் வச்சாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சிட்டேன். எப்படி வீடியோ எடுக்கிறாங்கன்னு வந்து பார்ப்போம். தப்பாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். எப்படி வீடியோ எடுத்துருக்காங்கன்னு. ஏதாவது சைடு வீடு ஒதுங்கி இருந்ததுன்னா அது யாருன்னு கேட்டால் அது அம்மா பாட்டி தான். நான் அல்லப்பா. அது ஏன் தப்பு தான். பார்க்கலாம் எப்படி இருக்குது வீடியோன்னு. இங்கே பாருங்கள், உளுந்து துவையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். அம்மியில் அரைச்சோம்னா தான் உங்களுக்கு இந்த பக்குவத்தில் இருக்கும். நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அம்மி இல்லை, அம்மியில் அரைக்க முடியலைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதோடய சத்தெல்லாம் ஒன்றும் குறையாது. டேஸ்ட்டு தான் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அவ்வளோதான். இது மூட்டு வலி, இடுப்பு வலி இதுக்கெல்லாம் தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு நடை நீங்கள் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. உளுந்து தொகை அரைச்சி உங்கள் அப்பாவும் வந்துட்டோம் சாப்பாடு. உளுந்து கஞ்சி வச்சு குடிக்கலாம். வறுத்து மிக்சியில் அடித்து கஞ்சா வச்சு குடிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நடையாவது சாப்பிட்டீங்கன்னா நல்லது உடம்புக்கு. இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி இதுக்கெல்லாம் தேவையில்லை. சத்தான உணவு. பாருங்க, வாழைத்தண்டு கூட்டு. வாழைத்தண்டு அரைஞ்சோமா, அதை கூட்டு வச்சாச்சு. எப்படி வச்சுருக்கோம். இதுதான் இன்னைக்கு மத்தியான சாப்பாடு. வாங்க. ஏற்கனவே வாழைத்தண்டு கூட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பாருங்கள், இது வரைக்கும் பார்க்காத நீங்கள். பைத்தம்பருப்பு போட்டு வேக வச்சு கூட்டு வச்சுருக்கோம். இதை தான் போட்டு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. அருமையான சாப்பாடு. மலைக்கு தகுந்த சாப்பாடு. வாழைத்தண்டு கூப்பரு, வாழைத்தண்டு கூட்டும், உளுந்து துவையலும், மாங்காய் பாருங்கள், மாங்காய் வடு நல்லாயிருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உப்பில் போட்டு வச்சுருக்குறோம். இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. வாங்க எல்லோரும் பார்ப்போம், சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடுவோம். அப்புறம் ஒருத்தவங்க வந்துமா, மிளகா மல்லி கலந்த தூள் எப்படி அரைப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ போட்டுடலான் இருக்கேன். வீடியோ எடுத்திருக்கேன். இன்னொரு நாளைக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடலாம். ஒரு கிலோ மல்லி, அரை கிலோ மிளவா, 100 பெருஞ்சீரகம், 50 நச்சிரவம், மிளகு ஒரு 25 கிராம் போட்டிங்கன்னா போகிற மிளகு இதான் அதில் போட்டுறது. எல்லாத்தையும் காய வச்சு ஒன்றா அரைக்கிறது. அதான் கலந்த மிளகா. கடலைப்பருப்பு 100 கடலைப்பருப்பு அதான் போட்டு கலந்து அரைச்சி வச்சுக்கணும்னா அப்படி தான் அரைச்சி வச்சுக்கணும். அதான் கலந்த தூள். ஆமாம், தனித்தனியாக அரைக்கிறது. இன்னொரு நாளைக்கு நாங்கள் வீடியோ போடுறோம், பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.